அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் குரலின் மெய்வட பேசு. இன்றைக்கு மெய்வட பேசு நிகழ்ச்சியில் பரபரப்பாக நகர்ந்து வரும் தமிழகத்தின் அரசியல் சூழல் குறித்து நம்மோடு உரையாடுவதற்காக கிளாரட் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். வணக்கம் சார். வணக்கம் வளவன். இன்றைக்கு காலை முதல் பேசுபொருளாகி இருக்கக்கூடியது அப்படிங்கிறது சிறுவாச்சூர் என்னும் கோயிலை பயன்படுத்தி கோயிலை புனரமைப்பதற்காக நிதி திரட்டிய வழக்கில் மோசடி செய்ததற்காக திரு கார்த்திக் கோபிநாத் அப்படிங்கிற ஒரு யூடியூபர் கைது செய்யப்பட்டிருக்காரு. இந்த கைது நடவடிக்கையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? ஒரு கோயிலை புனரமைக்கப் போகிறேன் என்று சொல்லி ஒரு தனிநபர் பலரிடமும் நிதி வசூல் செய்திருக்கிறார். இந்த கோயில் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது, அது யாருடைய அதிகாரத்திற்கு உட்பட்டது என்பதை அறிந்து இது அரசாங்கத்திற்கு இந்து சமய அறநிலையத்துறையின் கீழ் வருகின்ற கோயிலும் இருக்கிறது. அதற்காக நிதி திரட்டுவதென்றால் அதற்கு உரிய அனுமதியை பெற்றிருக்க வேண்டும், அதற்கு தேவையான ஒப்பந்தங்களை அவர் செய்திருக்க வேண்டும். அது எதையும் செய்யாமலே அவர் நிதி திரட்ட தொடங்கியிருக்கிறார். நிதி அவருடைய இதற்காக உருவாக்கப்பட்ட வங்கி கணக்கிலும் பல லட்சங்கள் சேர்ந்திருக்கிறது. தவிரவும் அவருடைய தனிப்பட்ட வங்கி கணக்கிலும் கூட, அவருடைய பர்சனல் அக்கௌண்ட்டிலும் கூட இதற்கான பணம் சேர்ந்திருப்பதாகவும் ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. ஆக இதிலே மோசடி இருக்கிறது என்கிற காரணத்தை சொல்லி பல மாதங்களுக்கு பிறகு இவர் அறநிலையத்துறைக்கு இது பற்றி கடிதம் எழுதியிருப்பதாகத்தான் தகவல். நிதி திரட்ட தொடங்குவதற்கு முன்பாக நீங்கள் அனுமதியை பெற்றிருக்க வேண்டும், பெற்றுக்கொண்டு தான் அதை நீங்கள் செய்திருக்க வேண்டும். அப்படி இல்லாமல் செய்திருப்பது அவர் அதை சொந்த செலவுகளுக்காக தன்னுடைய தேவைகளுக்காக அவர் அதை பயன்படுத்தி கொள்ளுகின்ற ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அப்படி செய்திருப்பதாகவே குற்றச்சாட்டும் சேர்ந்தே வந்திருக்கிறது. எனவே இது மிக பொருத்தமான ஒரு செயல்பாடு தான். தமிழக காவல்துறை இவ்வளவு காலங்கள் கழித்து இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறது. ஆரம்பத்திலேயே இவர் தொடங்கிய நாட்களிலேயே அறநிலையத்துறை இது குறித்த நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும், இவர் கைது செய்யப்பட்டிருக்க வேண்டும், தண்டிக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனாலும் கூட அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறது, அது வரவேற்கத்தக்க ஒன்று. இதை நான் முழு மனதோடு நான் ஆதரிக்கிறேன். இந்த இடத்துல வெறும் இரண்டு பிரிவுகளின் கீழ் அவரின் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஒன்று வந்து நம்பிக்கை மோசடி, இரண்டாவது ஏமாற்றியதாக செக்ஷன் 420 போட்டிருக்காங்க. இந்த இரண்டு வழக்குகள் மாத்திரம்தான் பதிவு செய்யக்கூடிய அளவிற்கு இந்த சம்பவம் அதனுடைய பின்னணி இருக்கா, இல்லை இன்னும் சார்ஜஸ் வைக்கணும் அப்படிங்கிறது உங்களுடைய பார்வை எப்படி இருக்குது சார்? கார்த்திக் கோபிநாத் வந்து இதில் பொருளாதார மோசடியில் ஈடுபட்டிருக்கிறார் என்பது அது ஒரு புறம் இருக்க, இந்த ரெண்டு பிரிவுகள் மட்டுமல்ல, இதைவிட மிக ஆபத்தான குற்றம் ஒன்று அதில் அடங்கியிருக்கிறது. அதாவது இந்த கோயில் இடிக்கப்பட்டிருக்கிறது, சிறுவாச்சியூர் கோயில் இடிக்கப்பட்டிருக்கிறது. அதை இடித்தவர் யார் என்பதெல்லாம் ஆராயப்படுவதற்கு முன்பாகவே இவர் மதமாற்ற கும்பலால் இந்த கோயில் இடிக்கப்பட்டிருக்கிறது என்கிற ஒரு மிக கனமான குற்றச்சாட்டை சுமத்தினார். அது பற்றி ஆராய்ந்த பிறகு அப்படி எதுவும் அதில் இல்லை, அது அந்த 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 பகுதியை சார்ந்த ஒருவர் தான், அவர் ஒரு ஒரு பார்ப்பன சமூகத்தை சார்ந்தவர் என்றெல்லாம் கூட செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றது என்ற தகவல்கள் வந்த பிறகு அவர் தன்னுடைய அதை நியாயப்படுத்தும் விதமாக, நான் கிறிஸ்தவர்கள் என்று சொன்னேனா, நான் மிஷினர்கள் என்று சொன்னேனா என்கிற ரீதியிலே அவர் ஒரு விளக்கம் சொல்வதைப் போல அதை ஒரு சப்பை கட்டு கட்டும் விதத்தில் செய்திருக்கிறார். ஆக உள்நோக்கம் இன்னும் ஆபத்தானது. ஒரு இந்து கோயில் எந்த ஒரு கோயிலாக இருக்கட்டும், ஒரு கோயில், ஒரு மசூதி, ஒரு தேவாலயம் என்று ஒரு வழிபாட்டுத்தலம் அது இடிக்கப்பட்டதென்றால் அந்த வழிபாட்டு முறையை பின்பற்றுகின்ற மக்கள், கிறிஸ்தவர்கள், இந்துக்கள், இஸ்லாமியர்கள், யாராக இருந்தாலும் அவர்கள் மனம் புண்படுவது இயல்புதான். அது உளவியல் ரீதியாக அவர்களுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிறது. எனவே அது தடுக்கப்பட வேண்டும். குற்றவாளி யாராக இருந்தாலும் அது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும். ஆனால் ஒரு இந்து கோயில் இடிக்கப்பட்டிருக்கிற நிகழ்விலே மதமாற்ற கும்பல் இதை செய்தது என்கிற ஒரு குற்றச்சாட்டை வைப்பது உள்நோக்கம் கொண்டதாக இருக்கிறது. என்ன உள்நோக்கம்? இது ஒரு மத கலவரத்தை கட்டவிழ்த்து விடுகின்ற ஒரு உள்நோக்கம். இங்கே அண்ணன் தம்பியாக சகோதர மனப்பான்மையோடு சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வெவ்வேறு சமயங்களை சார்ந்த மக்கள் மத்தியில் வெறுப்பை, பிரிவினையை, ஆத்திரத்தை மூட்டிவிட்டு இவர்கள் பல பகுதிகளிலும் சங்க பரிவாரங்கள் வட இந்திய பகுதிகளில், ஏன் தென்னிந்தியாவிலும் கூட சில மாநிலங்கள் செய்வதைப் போல இங்கும் பிற மதங்களை சார்ந்த மக்களோடு ஒரு மோதலை கட்டவிழ்த்து விட வேண்டும், ஒரு தாக்குதல் நடத்தப்பட வேண்டும், அதை வைத்து
பெரும்பான்மை வாக்கு வங்கி என்பதை கட்டமைக்க வேண்டும். ஒரு ஒரு மத ரீதியான வாக்கு வங்கியை நாம் மற்ற பகுதிகளில் செய்வதைப் போல இங்கும் உருவாக்க வேண்டும் என்கிற உள்நோக்கத்தினுடைய ஒரு அங்கமாகத்தான் கார்த்திக் கோபிநாத் இதை செய்திருக்கிறார். இது நிதி மோசடி செய்வதை விட மிக பயங்கரமான குற்றம். ஆக சமூகங்களினிடையே வன்முறையை தூண்டுவது, மதக்கலவரத்தை தூண்டுவது என்கிற மிக மிக கனமான பிரிவுகளின் மீது இவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்க வேண்டும். இப்பொழுது கூட அதற்கு காலதாமதம் ஆகிவிடவில்லை. உடனடியாக தமிழக காவல்துறை அந்த நடவடிக்கையில் ஈடுபட வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இந்த இடத்துல இன்றைக்கு மிக காட்டமாக இந்த கைதை கண்டித்திருக்கிறவர் தமிழ்நாட்டினுடைய பாஜக தலைவர் திரு அண்ணாமலை. எந்த புள்ளியில் அவர் இந்த இடத்துக்குள்ள வந்து அதை எதிர்க்கிறார், விமர்சிக்கிறாருன்னு பாக்குறீங்க சார்? இந்த விடயத்தில் திரு அண்ணாமலையினுடைய நிலைப்பாடு முற்றிலுமாக அம்பலப்பட்டிருக்கிறது. கார்த்திக் கோபிநாத்தை மிக சாதாரணமாக நாம் மதிப்பிட்டு விட முடியாது. அவர் ஒரு கொள்கை ரீதியாக ஒரு அஜெண்டாவோடு தொடர்ந்து இயங்கி கொண்டிருக்கிறார். அவருடைய இளைய பாரதம் என்கிற அந்த சேனல் வழியாகவே இதுபோன்ற பல கருத்துக்களை அவர் தொடர்ந்து வெளியிட்டு கொண்டிருக்கிறார். இவர் பாஜகவின் வெளிப்படையான ஆதரவையும் அவர்களுடைய அன்பையும் பெற்றவராக இருக்கிறார். ரெண்டு ஆதாரங்கள் நமக்கு இருக்கின்றன. அந்த 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 காட்சிகள் கூட ஏற்கனவே ஊடகங்களில் வெளிவந்து விட்டன. இந்திய ஒன்றியத்தின் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இங்கே வந்த நேரத்தில் விமான நிலையத்தில் சென்று வரவேற்க அனுமதிக்கப்பட்ட அந்த ஒரு சிலரில் கார்த்திக் கோபிநாத்தும் இருந்திருக்கிறார். ஒன்றிய நிதியமைச்சர் மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்களோடு ஒரே மேடையில் இவர் இருந்திருக்கிறார். இவர் திரு அண்ணாமலை அவர்கள் எனக்கு மிகவும் நெருக்கம் என்று இவர் பேசுகிற ஒரு ஆடியோவும் இப்போது வெளிவந்திருக்கிறது. ஆனால் இதையெல்லாம் வைத்துக்கொண்டு திரு அண்ணாமலை அவர்களிடம் செய்தியாளர்கள் கேட்கிறார்கள், உங்களுக்கு மிக நெருக்கம் என்று கார்த்திக் கோபிநாத் சொல்கிறார், அவர் நிதி மோசடி செய்திருக்கிறார் என்றெல்லாம் கேட்கிற பொழுது, அப்பொழுது இந்த குற்றத்தோடு தான் எந்த விதத்திலும் தொடர்பு பட்டு விடக்கூடாது என்று விரும்பிய அண்ணாமலை, கார்த்திக் கோபிநாத்தா, அவர் யார், அவர் பிரசிடெண்டா, அவர் பிரைம் மினிஸ்டரா, அவரை பற்றியெல்லாம் என்கிட்ட கேட்குறீங்க என்றெல்லாம் சொன்னார். ஆனால் இன்றைக்கு அவர் கைது செய்யப்பட்ட பிறகு அவருடைய ட்வீட்டை பாருங்கள். அவர் மீது அநீதியான குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருக்கின்றன. அலிகேஷன்ஸ் சார்ஜஸ் ஹவ் பீன் ட்ரம்ப்ட் அப் என்றவர் அவர் ட்வீட் செய்திருக்கிறார். அறிவாலயம் தனக்கு அன்கம்ஃபர்டபுளான சூழல்கள் உருவாகும் பொழுதெல்லாம், தனக்கு அழுத்தங்கள் உருவாகும் போதெல்லாம் இது போன்ற இன்டிமிடேட்டிங் ஆக்ஷன்ஸ், அச்சுறுத்தக்கூடிய நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறது என்று குற்றம் சாட்டுகிறார். உங்களுக்கு தான் கார்த்திக் கோபிநாத்தை யாரென்றே தெரியாது, இப்போது இப்படி பேச வேண்டிய நோக்கம் என்ன? இதில் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. திரு அண்ணாமலை அவர்கள் தொடர்ச்சியாக குற்றம் சாட்டப்பட்ட ரவுடிகளுக்காக வக்காலத்து வாங்கி பேசியிருக்கிறார். வெளிப்படையாக பலரை தாக்குகின்றவர்களுக்காக அவர் வக்காலத்து வாங்கி பேசியிருக்கிறார். எனவே ஒரு குற்றச்செயல்களை ஆதரிப்பது, குற்றவாளிகளை வைத்துக்கொண்டு தங்களுடைய கட்சியினுடைய பலத்தை அதிகரிப்பது என்கிற ஒரு ஒரு திட்டம் அவர்களிடத்தில் இருக்கிறது. இந்த இடத்தில் பொருளாதார மோசடியில் சிக்கியிருப்பவருக்காக வக்காலத்து வாங்கி அண்ணாமலை பேசியிருக்கிறார். அதில் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. அது அவருடைய தொடர்ச்சியாக அவர் அதைத்தான் செய்து கொண்டிருப்பதாக தெரிகிறது. இன்றைக்கு காலை முதல் வலைதளத்தில் மிக காத்திரமாக பேசப்படுகிற இன்னொரு விஷயம் என்பது, இந்த வழக்கில் ஏட்டு அண்ணாமலை அவரையும் கைது செய்ய வேண்டும் அப்படிங்கிற விஷயங்கள் எழுந்து வருது. இந்த வழக்கு விசாரணை அடுத்ததாக எப்படிப்பட்ட நகர்வுகளை நோக்கி நகரும்னு பார்க்குறீங்க? ஒருவர் எனக்கு அண்ணாமலையை தெரியும் என்று சொல்லுவதும், இல்லை எனக்கு அமித்ஷாவோடு தான் இருக்கின்ற புகைப்படத்தை பயன்படுத்துவதும், நிதியமைச்சரோடு தன்னுடைய தொடர்பை அவர் பயன்படுத்தும், இது எல்லாவற்றையும் பயன்படுத்தி மிகவும் சென்சிட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு ஆலயம் என்கிற ஒரு காரியத்தையும் இதில் வைத்து சாதாரண சாமானிய மக்களிடத்திலே அவர் பணத்தை கறந்தெடுக்கின்ற ஒரு காரியத்திற்காக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்பது இதில் பலருக்கும் பங்கு இருக்கிறதோ என்கிற ஐயப்பாட்டை நமக்கு உருவாக்குகிறதா இல்லையா? அதிலும் குறிப்பாக இந்த விஷயத்தில் யாரெல்லாம் இப்பொழுது கொந்தளிக்கிறார்கள் அவரெல்லாம் பங்காளிகள் என்றுதானே நாம் இதில் நாம் சந்தேகிக்க வேண்டியிருக்கிறது. இது ஆராயப்பட வேண்டிய ஒரு அம்சம். காவல்துறை திரு அண்ணாமலையை கைது செய்து அவரை முழுமையாக விசாரித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த நிதி மோசடி ஒரு பக்கம் இருக்க, மதக்கலவரத்தை தூண்டும் நோக்கமும் இதில் இருக்கிறது, இது அவர்களுடைய செயல் திட்டமாக இருக்கிறது என்கிற கோணத்திலிருந்து தமிழக காவல்துறை திரு அண்ணாமலையை கைது செய்து
விசாரித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதும் நியாயமான ஒரு கோரிக்கை தான். முழுக்க முழுக்க பாஜக மீது வைக்கப்படுகிற விமர்சனம் என்பது உங்களுக்கு அந்த மண்டல் கமண்டல் அரசியல் எனும் பொழுது சமயத்தை வைத்து அரசியல் செய்யக்கூடியவர்கள் என்கிற குற்றச்சாட்டு பாஜக மீது தொடங்கப்பட்ட காலத்தில் இருந்து உண்டு. கிட்டத்தட்ட இந்தியாவுக்குள்ளேயும் அந்த மாடலை கொண்டு வருவதற்கு ரொம்ப தீவிரமாக பாஜக முயற்சி செய்து வருகிறார்களா, எப்படி பாக்குறீங்க? அப்படி ஒன்று இல்லை என்றால் பாரதிய ஜனதா கட்சி என்று ஒன்று எங்கே இருக்கிறது? ஆரம்பத்திலிருந்தே மதத்தை பயன்படுத்தி ஒரு வாக்கு வங்கியை கட்டமைப்பது, மக்கள் இயல்பாக எப்பொழுதும் நான் இன்ன மதத்தவன் என்ற உணர்வோடே வாழ்ந்து கொண்டிருப்பதில்லை. அவர்களுடைய தேவைகள் வேறு, அன்றாட அவசியங்கள் வேறு. ஆனால் மத உணர்வு என்பதை நோக்கி மக்களுடைய மனநிலையை கூர்மைப்படுத்துவது, அது எப்பொழுது நடக்கும்? நீங்கள் பாகிஸ்தானை காட்டி முஸ்லீம்களை பாருங்கள், முகலாய மன்னர்களை எல்லாம் பாருங்கள், இந்துக்களுடைய ஆலயங்களை எல்லாம் உடைத்து விட்டார்கள், நொறுக்கி விட்டார்கள் என்று திரும்ப திரும்ப சொல்லுவது, தேவையென்றால் பாகிஸ்தானோடு சண்டையை உருவாக்குவது, போரை உருவாக்குவது, இதுபோன்ற நடவடிக்கைகளை செய்வதன் மூலம் இந்தியாவில் இருக்கின்ற இஸ்லாமியர்களை இந்து மக்களினுடைய விரோதிகளாக, இந்து மதத்தை அழிக்க வந்தவர்களாக கட்டமைப்பது, ஒரு பிம்பத்தை உருவாக்குவது, அதை சொல்லி 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 சாதாரணமாக எல்லாரோடும் நட்போடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்து சமயத்தின் பல்வேறு பிரிவுகளை சார்ந்த மக்களை ஒருங்கிணைப்பது, அவர்களை வாக்கு வங்கியாக திரட்டுவது, அந்த வாக்குகளை பெற்று அதிகாரத்தில் தாங்கள் அமர்வது, இதில் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அவர்களுக்கு தடையாக இருக்கின்ற இடம் தென்னகம்தான், குறிப்பாக தமிழ்நாடு தான். அங்கேயும் இதை எப்படியாவது நாம் ஊடுருவ வேண்டும் என்று தொடர்ச்சியாக இந்த செயல் திட்டத்தை அவர்கள் பயன்படுத்தார். இஸ்லாமியர்கள் மட்டும் என்று அல்ல, இவர்கள் தொடர்ந்து கிறிஸ்தவ மிஷினரிகள், பிரிட்டிஷ்காரர்கள், ஐரோப்பியாவை சார்ந்த டச்சுக்காரர்களாகட்டும், பிரெஞ்சுக்காரர்களாகட்டும், போர்ச்சுகீசர்களாகட்டும் என்று பல்வேறு நாடுகளை சார்ந்து இங்கு வந்து வாணிபத்திற்கு வந்து இங்கே அப்பொழுது இருந்த அரசியல் சூழ்நிலைகளை பயன்படுத்தி இங்கே அரசியல் கட்டுப்பாட்டை எல்லாம் கைப்பற்றி அதில் வாணிபம் பார்த்து கொளுத்த அயல் நாட்டுக்காரர்களை காரணம் காட்டி கிறிஸ்தவ மிஷினரிகள் இங்கே மதமாற்றம் செய்து கொண்டிருக்கிறார்கள், இந்து மதத்தை அவர்கள் அழித்து கொண்டிருக்கிறார்கள் என்பது போன்ற பிரச்சாரத்தை தொடர்ந்து அவர்கள் எடுத்துக்கொண்டே போகிறார்கள். மிக இயல்பான நடவடிக்கைகளுக்கு கூட அவர்கள் தடைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். இதனுடைய நோக்கம் வேறொன்றும் அல்ல, இந்து மதத்தை சார்ந்த மக்களை இந்து வாக்கு வங்கியாக திரட்டுவது, அதை பயன்படுத்தி தாங்கள் ஆட்சிகளை கைப்பற்றுவது, ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அவர்கள் செய்வதெல்லாம் என்ன என்பது தனித்து பேசப்பட வேண்டிய வேறொரு அம்சம். ஆனால் இதை ஒரு உத்தியாக பயன்படுத்தி செய்வதென்பது இது மிக மிக கண்டிக்கத்தக்க ஒன்று. இந்த நாட்டையே இது சுக்கு நூறாக அழித்து போட்டுவிடும் என்கின்ற அச்சம் இங்கே பரவலாக இருக்கிறது. ஒரு நிறைய கேள்வி, இன்றைக்கு பாஜகவினர் முழுக்க முழுக்க ரொம்ப தீவிரமாக ஊடக சுதந்திரம், பத்திரிகை சுதந்திரம் என்று பேசி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு மாலை பாஜக தலைவர் அண்ணாமலை பத்திரிகையாளர் சந்திப்பில் நடந்து கொண்ட விதத்தை கண்டித்து பத்திரிகையாளர் மன்றம் போராட்டத்தை அறிவித்திருக்கிறது. இந்த முரணை எப்படி பார்க்குறீங்க? திரு அண்ணாமலை அவர்களுடைய அந்த செய்தியாளர்கள் சந்திப்பை நானும் பார்த்தேன். தனக்கு அசௌரியமான கேள்வியை எழுப்புகின்றவர்களை அவங்களுக்கு இன்றைக்கு அறிவாலயத்தில் ₹100 கிடைக்கும், வாங்கிக்கோங்க, எனக்கு அதனால் கவலை இல்லை. அவர் மேலும் கேள்வி எழுப்புகின்ற பொழுது நீங்கள் ₹500 வாங்கிக்கோங்க, திருப்பியும் கேட்கும்போது உங்களுக்கு இன்னும் 1000 கிடைக்கும் என்று சொல்லுகிறார். அதற்கு மேலும் அவர் கேள்விக்கு பதிலை சொல்லாமல் இந்த ஆட்டத்தை பார்க்காமல் ஆளை ஆளை பார்க்கிற ஆதுஹோமினம் ஆர்கியுமெண்ட் என்று இது லாஜிக்கில் உள்ள ஒரு ஃபேலசி. வைக்கப்படுகின்ற வாதத்திற்கு பதில் இல்லை என்று சொன்னால் வாதத்தை வைக்கின்ற நபர் மீது குற்றத்தை நோக்குவது, இந்த விதமான வாதிடும் முறையை அவர்கள் தொடர்ந்து செய்கிறார்கள். பாருங்கள், இப்படியெல்லாம் செய்தியாளர்களை கேவலப்படுத்தியவர், கொச்சைப்படுத்தியவர் இன்றைக்கு இவருக்காக அவர் முதலாளாக வந்து ட்வீட் செய்து கொண்டு பேசி கொண்டிருக்கிறார். யூடியூபர், யூடியூப் சேனல் எல்லாம் இங்கே உள்ளே விட்டது யார்? உங்களெல்லாம் உள்ளே அனுமதித்திருக்கவே கூடாது. ஆக யூடியூப் சேனல் என்றால் அது ஒரு மதிக்கத்தக்க ஒன்றே கிடையாது, அவர்களை அனுமதிக்கவே கூடாது என்ற கருத்தை வெளிப்படுத்தியவர் இன்றைக்கு இளைய பாரதம் என்ற யூடியூபை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கார்த்திக் கோபிநாத்துக்காக அவர் பத்திரிகை சுதந்திரம் பற்றி பேசுகிறார். இரட்டை வேடம். இது வந்து இவர்களிடம் ஒரு கருத்தை பொறுத்த மட்டிலே இவர்களிடம் ஒரு சீரான ஒரு நோக்கம் இல்லை. தேவைப்படும் நேரத்தில் தேவையானதை பேசுவது, அதற்கு பிறகு அம்பலப்பட்டு நிற்கும் போதெல்லாம் சரி அதை விட்டுடுங்கள் என்று வேறு காரியத்திற்கு போவது, அவசியமானால் முஸ்லீம்கள் ஏதாவது பிரச்சனை என்று சொல்லுவது, இல்லை கிறிஸ்தவர்கள் அங்கே ஏதாவது என்று சொல்லுவது, இல்லை வந்து பகுத்தறிவாளர்கள் அல்லது திமுக அல்லது அறிவாலயம் என்று ஏதாவது சொல்லுவது.
இது ஒரு உள்ளீடற்ற ஒரு தத்துவார்த்தமே இல்லாத ஒரு அரசியலை, ஒரு மேம்போக்கான அரசியலை, ஒரு ஒரு சில்லறைத்தனமான காரியங்களுக்காக தொடர்ந்து செய்கின்ற போக்கு இங்கே பார்க்க முடிகிறது. இது தவிர்க்கப்பட வேண்டியது, முளையிலேயே கிள்ளி எறியப்பட வேண்டியது. ஆனால் எனக்கு வளவன் ஒன்றை மட்டும் நான் நம்முடைய நேயர்கள் வழியாக மக்களுக்கு நான் பேச விரும்புகிறேன். என்னவென்றால், இந்து கோயிலாகட்டும், மசூதிகளாகட்டும், கிறிஸ்தவ தேவாலயங்களாகட்டும், நம்முடைய நாட்டிலே தேவைக்கு அதிகமாகவே இருக்கின்றன. வழிபாட்டு தலங்கள் பெருகிக்கொண்டே போக வேண்டிய அவசியம் இல்லை. இருக்கின்ற வழிபாட்டு தலங்களில் வழிபடுவதற்கு மக்கள் இருக்கிறார்களா என்றே தெரியவில்லை. ஆனால் தொடர்ச்சியாக வழிபாட்டு தலங்கள் கட்டப்படுகின்றன, பல பல கோடிகளை செலவிட்டு கட்டப்படுகின்றன. யாருடைய பெருமையை காட்டுவதற்காக? அன்றைய நாட்களில் மன்னர்கள் தங்களுடைய பெருமையை காட்டுவதற்காக ஆலயங்களை கட்டினார்கள். யாருடைய பணம்? சாதாரண மக்களிடமிருந்து திரட்டப்படுகின்ற வரிப்பணம், அவருடைய உழைப்பிலிருந்து அது உறிஞ்சி எடுக்கப்படுகின்ற பணம். ஆண்டவர்களுக்கு, கடவுளர்களுக்கு, இறைவன்களுக்கு இதெல்லாம் அவசியம் என்று நான் கருதவில்லை. ஆனால் இந்த பணத்தை கொடுக்கின்ற பொழுது கொஞ்சம் யோசியுங்கள், மக்கள் யோசியுங்கள். ஒரு கோயில் கட்டுவதற்கு நான் ஏன் காசு தர வேண்டும் என்று சிந்தியுங்கள். நான் வழிபடுவதற்கு கோயில் இருக்கிறதா இல்லையா என்று சிந்தியுங்கள். அது எந்த மதத்தை சார்ந்தவர்கள் என்றாலும் கொடுப்பதற்கு நீங்கள் தயார் என்றால் தொடர்ந்து கார்த்திக் கோபிநாத்கள் வந்து கொண்டே தான் இருப்பார்கள். இதை தவிர்க்கவே முடியாது. ரொம்ப விரிவான ஒரு பார்வையாக இருந்தது. அண்ணாமலை மிக நிச்சயமாக விசாரிக்கப்பட வேண்டும். அவருக்கு இதில் பங்கு இருக்கும் பட்சத்தில் கைது செய்யப்பட வேண்டும் என்பதை தாண்டி மத மோதலை உண்டு பண்ணுவதற்காக நடந்த சதி வேலைகள் குறித்தும், ஆர்எஸ்எஸ் இதை வந்து ஒரு ஆல்ரெடி ஒர்க் அவுட் பண்ணி அவங்க வெற்றி பெற்ற ஒரு திட்டம் என்பதனால் தமிழ்நாட்டிற்குள்ளும் அதை செயல்படுத்த முனைகிறார்கள் என்கிற ஒரு அச்சத்தையும், தமிழ்நாடு விழித்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு விஷயத்தையும் பதிவு பண்ணியிருக்கீங்க. தமிழ் குரலோடு இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு ரொம்ப நன்றி. நன்றி வளவன்.